ஹை கை. ஸோ இந்த வீடியோவில் என்ன போக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு வழியை பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் ஃபைனலுக்கான ரெடீம் கோடு பார்த்தீங்கன்னா அது இஸ்யூ ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ரிவார்டுக்கான ரெடீம் கோடுமே வந்து கொடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனால் நமக்கு வந்து ஸோ இந்த எஃப்ஓபிஎலுக்கான ரெடீம் கோடு ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரெடீம் கோடு வந்து சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து எல்லா டோர்னமெண்ட் அப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த லைவோட எண்டிங்கில் ரெடீம் கோடு கொடுக்குறப்பே பார்த்தீங்கன்னா அந்த ரெடீம் கோட்லேயே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரிவார்டுக்கான ரெடீம் கோடு வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த லைவோட எண்டிங்கில் வந்து ஸோ ரெடீம் கோடு வந்து நாங்கள் இந்தந்த ரிவார்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை. ஸோ கோடு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த கோடு பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க் ஆகிற இடத்துலேயே வந்து ஸோ இவ்வளோ டார்கெட்டுக்கான ரெடீம் கோடுன்னு சொல்லிட்டு நமக்கு அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ மைல் ஸ்டோனுக்கான ரெடீம் கோடு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ கோடை வந்து நான் என்டர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் என்டர் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த 500K லைவ் டார்கெட்டு ஃபுல்லாக ரீச் ஆயிருந்ததுன்னா ஸோ நமக்கு வந்து அந்த டைமண்ட் வவுச்சர் 3, அப்புறம் அந்த பெட்டுக்கான ஸ்கின், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் எஃப்ஓபிஎலுக்கான அந்த டோக்கனு, ஸோ அந்த டோக்கனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அந்த ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனில் வந்து அந்த 4 ரிவார்டு இருக்குது பாருங்கள், எமோட்டு, கன் ஸ்கின்னு, ஸோ பெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர். இந்த 4த்தில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ரிவார்டு உங்களுக்கு தேவையான ரிவார்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் நான் வந்து உங்களுக்கு ரெடீம் கோடு சொல்கிறேன். ஸோ அந்த ரெடீம் கோடு நீங்கள் என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக எடுத்துங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஓபிஎலுக்கான கிராண்ட் ஃபைனலோடைய எண்ணிக்கான ரெடீம் கோடு. ஸோ எஃப்ஓபிஎல் 72XC, ஸோ 2SEEன்னு சொல்லிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரெடீம் கோடு. ஸோ நீங்கள் வந்து உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரெடெம்ஷன் சைட்டில் போயிட்டு உங்களோட ஐடியா லாகின் பண்ணி இந்த கோடை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி ரெடீம் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோடுக்கான டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் ஆச்சுன்னா இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸோ 11:59 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகலனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ டைம் வந்து நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த கோடு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலனா கூட நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து நீங்கள் எத்தனை ஐடி வச்சிருக்கீங்களோ ஸோ எல்லா ஐடியும் லாகின் பண்ணி இந்த ரிவார்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், ஸோ உங்களோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் கில்டு மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெடீம் கோடை என்டர் பண்ணி ஸோ அவங்களையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இந்த கோடை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 24 hoursல் தான் வந்து ரிசீவ் ஆகினு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ உடனே வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ என்னென்ன ரிவார்டுனு சொல்லிட்டு அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா தெரியல. நீங்கள் யாருன்னா இந்த கோடை என்டர் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் பாக்ஸுக்கு வந்து ரிவார்டு வந்துருந்ததுன்னா ஸோ என்னென்ன ரிவார்டு வந்து வந்திருந்துன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸு ஸோ ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.